எஸ்கே ஃபேமிலியில் ஜாயின் பண்ணியிருக்க என்னுடைய அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார வாரம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு பதிவு. இந்த வாரம் என்னென்ன படம்லாம் தியேட்டரில் வரும், என்னென்ன படம்லாம் ஓடிடியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுபடி இந்த வாரம் என்னென்ன படம்லாம் தியேட்டரில் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அருணுதி நடித்து போலீஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க தேஜாவு, இந்த படத்தை இந்த வாரம் உங்களுக்காக தியேட்டரில் கொண்டு வர போகிறாங்க. நீங்கள் யாருன்னா இந்த தேஜாவு படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தியேட்டரில் போய் பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம அன்சிகா எஸ்டிஆர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நடித்து ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமல் அப்படியே கடப்பிலே இருக்க மகா, இந்த படத்தையுமே உங்களுக்கு இந்த வாரம் தியேட்டரில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ தியேட்டரில் போய் பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம நாகச்சட்டன நடித்து போலீஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க தேங்க்யூ அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை இங்கிலீஷ் அப்டேட்டிலோடு உங்களுக்காக இந்த வாரம் தியேட்டரில் கொண்டு வராங்க. ஸோ நீங்கள் யாருன்னா இந்த படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தியேட்டரில் போய் பாருங்கள். அதுக்கடுத்து ஷாம்ஷீரா அப்படின்ற ஒரு இந்தி படத்தை தமிழை டப் பண்ணி தியேட்டரில் கொண்டு வர போகிறாங்க. ட்ரைலர் வெளிவந்து ரசிகர் மத்தியில் ஒரு அமோகமான வரவேற்பு, ரொம்பவே பிரம்மாண்டமாக இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. ஸோ நீங்கள் யாருன்னா இந்த படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தியேட்டரில் போய் பாருங்கள். அதுக்கடுத்து நிதி அப்படின்ற ஒரு தமிழ் படத்தை தியேட்டரில் கொண்டு வர போகிறாங்க. இந்த படத்தில் யார் நடிச்சிருக்காங்க, யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. அதுக்கடுத்து வார்டு 126 அப்படின்ற ஒரு தமிழ் படம் உங்களுக்காக தியேட்டரில் வரப்போகுது. அதுக்கடுத்து நம்ம அருண்விஜய் நடித்து ரீசெண்டாக தியேட்டரில் வெளிவந்த யானை, இந்த படம் இந்த வாரமும் உங்களுக்காக தியேட்டரில் இருக்க போது. இது வரைக்குமோ இந்த படத்தை பார்க்கல அப்படின்னு சொன்னால் தியேட்டரில் போய் பாருங்கள். அதுக்கடுத்து ராக்கெட்ரி த நம்பி எஃபெக்ட், இந்த படம் 4வது வாரமும் உங்களுக்காக இப்போது தியேட்டரில் இருக்க போது. ஸோ இது வரைக்குமோ இந்த ராக்கெட்ரி படத்தை பார்க்கல அப்படின்னு சொன்னால் தியேட்டரில் போய் பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம சாய் பல்லவி நடித்து ரீசெண்டாக தியேட்டரில் வெளிவந்த கார்கி, 2வது வாரமும் வெற்றிகரமாக இந்த படம் தியேட்டரில் போய்கிட்டு இருக்கேன். தியேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம். ஸோ எல்லாரும் இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம பார்த்திபன் சார் எழுதி இயக்கி அவரே நடித்து ரீசெண்டாக தியேட்டரில் வெளிவந்த இரவின் இயல், இந்த படம் 2வது வாரமும் உங்களுக்காக தியேட்டரில் இருக்க போது. ஸோ இது வரைக்குமும் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னு சொன்னால் தியேட்டரில் போய் பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம லிங்குசாமி இயக்கத்தில் நம்ம ராம்போத்தினி நடித்து ரீசெண்டாக தியேட்டரில் வெளிவந்த தி வாரியர், இந்த படம் 2வது வாரமும் உங்களுக்காக இப்போது தியேட்டரில் இருக்க போது. இது வரைக்குமும் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னு சொன்னால் தியேட்டரில் போய் பாருங்க. அதுக்கடுத்து மை டியர் பூதம் அப்படின்ற ஒரு படம் ரீசெண்டாக தியேட்டரில் கொண்டு வந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புறேன். நம்ம பிரபுதேவா மாஸ்டர் தான் அந்த படத்தில் பூதமாக பண்ணியிருக்காரு. கிட்ஸ் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஸோ இந்த படம் இந்த வாரமும் உங்களுக்காக தியேட்டரில் இருக்க போது. இது வரைக்குமோ இந்த படத்தை பார்க்கல அப்படின்னு சொன்னால் தியேட்டரில் போய் பாருங்கள். அதுக்கடுத்து இப்போ என்னென்ன படம்லாம் ஓடிடியில் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ராக்கெட்ரி த நம்பி எஃபைட், இந்த வாரம் உங்களுக்காக தியேட்டர்லேயும் இந்த படம் இருக்கேன். இருந்தாலும் ஜூலை 26 அமேசான் பிரைமில் இந்த படத்தை ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 4 மொழிகளில் உங்களுக்காக இந்த படம் அமேசான் பிரைமில் காத்துக்கிட்டு இருக்கு. அமேசான் பிரைமில் பாருங்கள். அதுக்கடுத்து பரம்பரா சீசன் 2 வெப்சீரிஸை ஹாட் ஸ்டாரில் ப்ரீமியர் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் யாருன்னா இந்த சீரீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஹாட் ஸ்டாரில் போய் பாருங்கள். அதுக்கடுத்து மீம் பாய்ஸ் அப்படின்ற ஒரு வெப்சீரிஸை இந்த வாரம் உங்களுக்காக சோனி லைவில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. ட்ரைலர் வெளிவந்து ரசிகர் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு, வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கடுத்து F3 அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை தமிழில் டப் பண்ணி இந்த வாரம் உங்களுக்காக சோனி லைவில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. இது வரைக்குமோ இந்த F3 படத்தை பார்க்கல அப்படின்னு சொன்னால் இந்த வாரம் உங்களுக்காக சோனி லைவில் காத்துக்கிட்டு இருக்கு, சோனி லைவில் பாருங்கள். அதுக்கடுத்து த கிரே மேன், இந்த படத்துக்காக நம்ம எல்லாரும் வெறிகண்டு காத்துக்கிட்டு இருக்கோம். நெட்�ப்ளிக்ஸில் இந்த வாரம் அதாவது ஜூலை 22 நான் நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த படம் வந்ததுக்கப்புறமா பார்த்துட்டு நான் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுறேன். அதுக்கடுத்து ஜொராசிக் வேர்ல்ட் டொமினியன், இந்த படத்தை இந்த வாரம் உங்களுக்காக அமேசான் பிரைமில் ரெண்டலில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு சொல்லிட்டு மொத்தமாக 4 மொழிகளில் உங்களுக்காக இந்த படம் அமேசான் பிரைமில் காத்துக்கிட்டு இருக்கேன். இது வரைக்குமோ இந்த ஜொராசிக் வேர்ல்டு படத்தை பார்க்கல அப்படின்னு சொன்னால் அமேசான் பிரைமில் பாருங்கள். ஸோ நான் சொன்ன இத்தனை படத்தில் நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமலில் மென்ஷன் பண்ணுங்கள். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஒரு விஷயம் இருக்குது, நான் அதை அப்புறமா சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.